முதலமைச்சர் நாராயணசாமி கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வி. புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்ததாக சபாநாயகர் அறிவிப்பு. வரலாறு காணாத மழையினால் 3 லட்சம் நெல் மூட்டைகள் நனைந்தன. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வெள்ளம் புகுந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. அடைமழை காரணமாக நீரில் மூழ்கிய உப்பளங்கள். 2000-க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்ததால் அவதி. டீசல் விலை உயர்வால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. மானியத்தில் வழங்கும் டீசலின் அளவை அதிகரித்து வழங்க மீனவர்கள் கோரிக்கை. விளைச்சல் அதிகமானதால் முள்ளங்கி விலை சரிவு. கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. பாஸ்டாக் முறை அமலுக்கு வந்ததால் தமிழகத்தில் 48 சுங்கச்சாவடிகளிலும் தினமும் 1 கோடி ரூபாய் வசூலை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்துக்கு கூடுதல் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா கடிதம் எழுதியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஒன்பது மாத கொரோனா முடக்கத்திற்கு பிறகு சீனாவின் அந்நிய நேரடி முதலீடுகள் மீதான பரிசீலனையை இந்திய அரசு தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிரத்தின் அகமது நகர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். காற்றில் கரியமில வாயுவை அதிகம் கலக்கும் இந்தியா உள்ளிட்ட 17 நாடுகள் அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி கடந்த ஜனவரி மாதத்தில் 270 கோடி டாலராக சரிவடைந்துள்ளது என ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாகாலாந்து சட்டப்பேரவையில் முதல் முறையாக தேசிய கீதம் பாடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ஆலோசகர் நிதின் ஏ கோகலே தெரிவித்தார். வரம்புகளை மீறியதாக மியான்மர் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கமான டாட் மேடம் முடக்கப்பட்டது. மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்றார். புதுச்சேரியில் நாராயணசுவாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை 10 மணிக்கு கூடிய நிலையில் முதல்வர் நாராயணசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிய முதல்வர் 5 ஆண்டு கால ஆட்சி குறித்து 40 நிமிடங்கள் பேசிய நிலையில் நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்க கூடாது என அரசு கொறடா எதிர்ப்பு தெரிவித்தது. தொடர்ந்து தமது அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னரே நாராயணசாமி வெளிநடப்பு செய்தார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனால் நாராயணசாமி அரசு கோரிய நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததாக சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவித்தார். இதன் மூலம் புதுச்சேரியின் 14வது சட்டப்பேரவை காலத்தில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. கடலூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் வெள்ளம் புகுந்ததால் 100 கணக்கான நெல் மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்து சென்றதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டத்தில் 126 இடங்களில் திறந்த வெளியில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் 300,000 நெல் மூட்டைகள் விற்பனைக்காக வைத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குமலக்குளம் நேரடி கொள்முதல் நிலையம் உள்ளிட்ட பல கொள்முதல் நிலையங்களில் வெள்ளம் புகுந்ததால் நெல்மணிகள் அப்படியே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக 3,500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் 2,000 குடும்பங்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் பெய்த மழைக்கு பின் மழைநீர் வடிந்து உப்பு உற்பத்திக்கான வேலை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த மழையால் உப்பள பாத்திகள் முற்றிலும் மழைநீரால் சூழ்ந்துள்ளன. இதன் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் அதிகரித்து வரும் டீசல் விலையால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மீன் வரவு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு காரணம் ஒண்ணு வந்து இப்ப வந்து டீசல் விலை பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அந்த டீசல் விலையை சமாளிச்சு எங்களால போய் மீன் பிடிச்ச முடியல. அதனால நிறைய போட்டுகள் வந்து கட்டிலே கிடக்கு. அதனால எங்களுடைய மீனவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வேதாரண்யம் தாலுகாவில் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட 16 மீனவ கிராமங்களில் டீசல் எஞ்சின் பொருத்தப்பட்ட படகுகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். கொரோனா பொது முடக்கம், இயற்கை சீற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி தொழில் தற்போது டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் முழுமையாக முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். டீசல் பிடிச்சிட்டு போற விலைக்கு கூட எங்களால மீன் பிடிச்சி விற்க முடியல. டீசல் விலை கம்மியா இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு தொழில் பார்க்கறது நல்லா இருக்கும். பங்குக்கு போற ஆட்களுக்கு பங்கு கிடைக்கும், பொருள் போட்டிருக்கிறவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். தொடர்ந்து டீசல் விலை உயர்ந்து வருவதால் வேதாரண்யம் தாலுகாவில் சிறு தொழில் செய்யும் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்களுக்கு மானியத்தில் வழங்கும் டீசலின் அளவை அதிகரித்து வழங்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பெட்ரோலிய பங்கில் ஒருவர் தனது காருக்கு 1,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அங்கிருந்து புறப்பட்டு சென்று சிறிது தூரம் தாண்டியதும் கார் நின்றுவிட்டது. இதனையடுத்து அந்த நபர் பெட்ரோல் பங்கிற்கு மீண்டும் சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் வாக்குவாதம் நடத்தியுள்ளார். இதேபோல் மற்றொரு நபருக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் நிர்வாகியிடம் கேட்டபோது பெட்ரோலில் எத்தனால் கலந்து விநியோகிப்பதால் வாகனத்தை கழுவும் போது பெட்ரோல் டேங்கில் தண்ணீர் படாமல் கழுவ வேண்டும் எனவும் அப்படி தவறுதலாக தண்ணீர் பட்டால் வாகனங்கள் பாதி வழியிலேயே நின்றுவிடும் என தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மறு உத்தரவு வரும் வரை பெட்ரோல் விநியோகிக்க தடை விதித்துள்ளனர். இதனால் பெட்ரோல் பங்க் மூடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு புது பஸ் ஸ்டாப், அதாவது டிப்போக்கு ஆப்போசிட்ல இருக்கு பெட்ரோல் பங்க். தெரியணி தேதி பெட்ரோல் பங்க் எவ்வளவு விலன்ட்டு பெட்ரோல் ₹100 விற்கிறாங்க. ஆனா இது என்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்குமே தெரியல. ரெண்டு பேருக்கு வண்டி ஆஃப் ஆயிருக்கு இது வரைக்கும். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி வட்டாரத்தில் மலையடிபார கிராமங்கள் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் நாட்டு முள்ளங்கி அதிக அளவில் பயிரிடப்பட்டது. குறுகிய கால பயிரான முள்ளங்கி தற்போது அறுவடை செய்யப்பட்டு தினசரி காய்கறி சந்தைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த வாரத்தில் 500 கிலோ முள்ளங்கி வரத்து இருந்த நிலையில் ஒரு மூட்டை முள்ளங்கி 500 முதல் 550 ரூபாய் வரை விற்பனையானது. சில்லறையாக 1 கிலோ 15 முதல் 20 ரூபாய் வரையும் விற்கப்பட்டது. இந்நிலையில் வரத்து அதிகரிப்பால் முள்ளங்கி மூட்டை 200 முதல் 250 ரூபாய் வரை விலை போகிறது. இதனால் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலை குறைந்துள்ள போதிலும் மக்கள் குறைந்த அளவிலேயே முள்ளங்கியை வாங்கி செல்வதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்போ இருக்கிறத விட முன்னேற்றமான ஆட்சி இருந்தால் அவங்களுக்கு போடுவோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், யார் வந்தாலும் பரவாயில்ல, மாற்றம் ஆகணும். ஓட் பாலிட்டிக்ஸ்னு பண்ணுறவங்க எல்லாமே ஐடியாலஜிக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். வேலை வாய்ப்புலாம் ஏற்படுத்தி கொடுத்தா ஓட்டு போடலாம். அதே மாதிரி தண்ணி பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணால் ஓகே. பிடித்த கட்சி தலைவருக்காக ஓட்டு போடுவேன். படித்தவங்களாக இருக்கணும். இப்போ கேரளா ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்து வந்து முதலமைச்சரை தேட மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. ஸோ அது வந்து மாறணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்
கொள்கைகள் இருக்கிற நபருக்கு ஓட்டு போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஓட்டு போட போறோம். அடித்தர மக்களை வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். எந்த ஆனா விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்குது. இனிமே எதையும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த விலைவாசியை குறைக்க முடியாது. அது நிஜம்தான். யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மா ஓட்டு போடுவாங்க. உண்மையா ஓட்டு போடுவேன். அவங்க நல்லது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தெய்வம். யாரு பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, எந்த ஆட்சி வந்து எது செய்யல, எதுக்கும் ஓட்டு போடுறதுல ஓட்டு போட்டு தான் என்ன வாங்கிட்டோம், எந்த அரசியல் வந்து எதுவும் செய்யல, ஓட்டு போடாத வீட்டில் உட்காந்துருக்கலாம். யார் நல்ல கொள்கையை வச்சிருக்காங்களோ, யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களோ, நம்ம ஏரியாவில் இருக்கவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஓட்டு போடுறதா இருக்கும். மெயின் கேண்டிடேட்டாக யார், சிஎம் கேண்டிடேட்டில் யார் நிற்காங்க அதை அடிப்படையில் பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். அதுக்கப்புறம் லோக்கல் நம்மளுடைய தொகுதியில் யார் நிற்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். இதுக்கு முன்னாடி நின்னவங்க ஏதாச்சும் செஞ்சுருக்காங்களா அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். சப்போஸ் யாரும் செய்யலை, அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக யார் நிற்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். பேய்களின் சமையல் அறை என்று ஆங்கிலேயரால் பெயரிடப்பட்டு நடிகர் கமல்ஹாசன் நடித்த குணா படத்தில் இடம்பெற்ற குணா குகையின் அரிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 1991 வரை பிரபல சுற்றுலா தலமாக அனைவராலும் ரசிக்கப்பட்டு பேய்களின் சமையல் அறை என ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட குணா குகை உள்ளது. 1991 கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா படத்தின் எழில் கொஞ்சும் பல்வேறு காட்சிகள் அக்குகைக்குள் படமாக்கி வெளிவந்தவுடன் ஏராளமானோர் அந்த குகைக்குள் இறங்கி பார்த்தும் பள்ளங்களில் இறங்க முயற்சித்து உயிரிழந்த நிகழ்வுகளும் ஏற்பட்டன. இதையடுத்து 1993 முதல் அக்குகைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அத்தகைய எழில் கொஞ்சும் குகைக்குள் செல்ல வெளிநாடுகளில் உள்ளது போல பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தி வனத்துறையினரின் உதவியுடன் உள் சென்று பார்வையிட அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வண்ணம் அக்குகையின் பிரம்மாண்டம் உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வன அதிகாரி இந்த கோரிக்கையை பரிசீலிக்கவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் மாசிமக பெருவிழாவில் சந்திரசேகர சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் சப்பரத்தில் எழுந்தருளும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1000+ மேற்பட்டவர்கள் சப்பரத்தை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை ராம் திரையரங்கம் அருகே ஓட்டை குளத்திற்கு செல்லும் கால்வாயில் விழுந்த பசுமாடு பத்திரமாக மீட்கப்பட்டது. அவ்வழியே சென்ற பொதுமக்கள் கால்வாயில் இருந்த பசுமாடு வெளியே வர முடியாமல் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை கண்டனர். இதனையடுத்து உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் போக்லைன் இயந்திரம் மற்றும் மக்களின் உதவியோடு சுமார் 3 மணி நேரம் போராடி பசுவை மீட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வருவாய் கோட்டமாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஒரு பகுதியில் கோட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள 3 ஏக்கரில் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்ட 2,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வி.எம். ராஜலட்சுமி கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கு தினமும் 2 GB டேட்டா பயன்படுத்துவதற்கான டேட்டா சிம் கார்டுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக வேளாண் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கல்லூரி மாணவிகளுக்கு டேட்டா சிம் கார்டுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பழகன், அரசு கல்லூரிகளில் 2,331 விரிவுரையாளர்களை தேர்வு செய்வதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனவும், பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு அதில் 1,059 பேர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இத்தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேரும் இனி இதுபோன்ற தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ளவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நாமக்கல் மோகனூர் பகுதிகள் காவிரியின் உபரி நீரை சரபங்கா திருமணிமுத்தாறு நதிகளில்
கால்வாய் மூலம் இணைக்க வேண்டும் எனவும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை நிரப்பும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மோகனூரில் 1008 பால் கூடங்களுடன் ஊர்வலம் நடைபெற்றது. தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடந்த இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயில் தென்ற நகர் பகுதியில் மார்க்கண்டன் என்பவருக்கு செல்போன் கடை உள்ளது. பூட்டியிருந்த கடையை உடைத்து புகுந்த திருடர்கள் அங்கிருந்த லேப்டாப் மற்றும் உயர்ரக செல்போன்கள் ஆகியவற்றை திருடி சென்றனர். இச்சம்பவம் குறித்து திருமுல்லை வாயில் காவல் நிலையத்திற்கு மார்க்கண்டன் புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே உள்ள குடியநல்லூர் கிராமத்தில் 11 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த குற்றத்திற்கு ரங்கநாதன் என்பவரையும் அதற்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பன் பாண்டு ரங்கனையும் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வைகை அணையிலிருந்து மதுரை மாநகராட்சிக்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாகவும் கோடைக்காலம் தொடங்க உள்ளதால் குடிநீர் வீணாவதை தடுக்க குடிநீர் வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தினந்தோறும் குடிநீருக்காக 60 கண்ணாடி நீர் திறந்துவிடப்படுகிறது. குடிநீரை கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் குள்ளப்புறம் அருகே வேகான் ஓடை உள்ளிட்ட பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு 50,000 லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்படாவிட்டால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என அச்சம் தெரிவித்துள்ளனர். சேலம் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் ஓமலூர் தினசரி காய்கறி சந்தையில் விவசாயிகள், வியாபாரிகள், விற்பனையாளர்கள், பொதுமக்கள் என அனைவருக்குமான சிறப்பு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் கணினி மூலம் கண் பரிசோதனை, கண்களில் நீரழுத்த பரிசோதனை, கண்புரை, மாலைக்கண் நோய், கண்களில் நீர்வடிதல், நரம்பு பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. உணவு முறையில் கண்களை பாதுகாப்பது குறித்தும் சிறு கண் பார்வை குறைபாடுகளை சரிசெய்தல் குறித்தும் மருத்துவர்கள் மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேருக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளை ஓமலூர் வட்டார காய்கறி வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்தில் வேத சிவா பாடசாலையின் புதிய கட்டிட திறப்பு விழா, ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆர் மகாதேவன், ஆர் சுப்பிரமணியன், தேவார பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ப்ளூ ஜீனா ஜீன்ஸ் கண்டுபிடிச்சது தண்ணியே தேனிக்காரன் தான் தேனிக்காரன் தான் இருப்பான் நான் நினைக்கிறேன். கடையில் வாங்குறோம் போடுறோம். இது கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி இது லிவைஸ் கம்பெனி. இது லிவைஸ் தான், லிவைஸ் பிராண்ட். அதனால் நமக்கு என்ன தெரியும்? ப்ளூ ஜீன்ஸ் அமெரிக்கன்ஸ் தெரியாதுங்க, ஆனால் அயல் நாட்டிலேருந்து வந்தது மட்டும் தெரியும். நம்ம ரங்கசாமி சூப்பர் சாமி இல்லை, டெய்லர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சத்தியமாக தெரியாதுன்னு தெளி பிராஜஸா அமெரிக்கா இல்லையா? தெரியல. மேக்சிமம் தேடியில் இந்த புடுகல ஜீன் நிறையா பார்த்துருக்கேன். நானும் புடுகல ஜீன் நிறையா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேட்டால் நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஜீன்ஸ் பேண்டை கண்டுபிடிச்சது டுமா துணி கடைக்காரன் தான் இருப்பான். நான் பேண்டே போடல, சட்டை போட்டுக்க பேண்ட். லிவைஸ் ட்ராவுஸா? கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கனகதாசர் 533வது பிறந்தநாள் விழா மற்றும் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா கலந்து கொண்டு சிலை வைத்தார். பின்னர் மேடையில் பிரமுகர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது தன்னை அறியாமல் அசைந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சித்தராமையா தூங்கிக் கொண்டிருந்தார்.
அதிருப்தியில் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இறுதியாக சித்தராமையா உரையாற்ற தொடங்கிய போது 10 குறைவான நபர்களே அங்கிருந்தனர். இதனால் விரக்தியில் பேசிய சித்தராமையா, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க கூடாது, தற்போது யாருக்காக உரையாற்றுவேன் என மேடையிலேயே பொதுமக்களை சாடினார். பின்னர் காலி நாற்காலிகளை கண்டபடியே சுமார் அரை மணி நேரம் உரையாற்றிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருவப்பூர் முத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கிய நிலையில் நேற்று இரவு நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 100 மேற்பட்ட புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்றது. புஷ்ப பல்லாக்கு ஒவ்வொன்றாக திருவப்பூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று பக்தர்களால் அளிக்கப்பட்ட பூவை மாரியம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே மணிமை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவருக்கு 6 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை திருப்பி செலுத்தாததை காரணம் காட்டி சதீஷ் மற்றும் நண்பர்கள் பாலுவை அவரது காரில் கடத்தி சென்றுள்ளனர். அந்த கார் செங்கல்பட்டு அருகே திருப்போரூர் கூட்டுச்சாலையில் போலீசார் வாகன சோதனையின் போது பிடிபட்டது. அப்போது காரில் இருந்த 5 விசாரித்ததில் பாலு கடன் வாங்கிய பணத்திற்காக கடத்தப்பட்டது தெரியவந்தது. மேலும் காரில் இருந்த கடத்தல் கும்பல் நரேஷ், விஷால், பிரசாந்த், உமா மகேஸ்வரன் ஆகிய 4 கைது செய்து மறைமலை நகர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடத்தல் கும்பலிடமிருந்த காரை பறிமுதல் செய்தனர். நாகர்கோவிலில் இருந்து மதுரைக்கு அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த அரசு பஸ் நாங்குநேரி டோல்கேட்டை கடக்கும்போது நடத்துனர் கைப்பையில் இருந்த டிக்கெட் வசூல் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போது பஸ்ஸில் வந்த ஒரு வாலிபர் நடத்துனரிடம் இருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டு இறங்கி ஓடியதுடன் வெவ்வேறு வாகனங்களில் லிப்ட் கேட்டு தப்பிச் சென்றார். நடத்துனர் ரமேஷ் கேட்டுக் கொண்டதன் பேரில் டோல்கேட் ஊழியர்கள் அடுத்த டோல்கேட் ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் பிடிபட்ட அவனிடமிருந்து 6,900 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அந்த வாலிபர் மானூர் அருகே உள்ள சேதுராயன் புதூர் நியூ காலனியைச் சேர்ந்த புதியவன் மகன் சுந்தர் என்பது தெரியவந்தது. நாமக்கல்லில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் குறைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 7,500 வழங்க வேண்டும் எனவும், பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ளது கும்பக்கரை அருவி. கடந்த 2 அருவியின் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் பகுதியில் பெய்து வரும் மழையால் அருவிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷன் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தங்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அரசிடம் கோரிக்கை மனுவாக அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷன் தலைவர் பெர்னார்ட், மாநில செயலாளர் சசன்குமார், மாநில பொருளாளர் சுரேஷ் சிங் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் அனைத்து விவசாய சங்கத்தினர் சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி 24 மும்முனை மின்சாரம் வழங்கியதற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் பழனிசாமி, கோதாவரி காவிரி இணைப்பு குறித்து பிரதமர் மோடியிடம் பேசியுள்ளதாகவும், அத்திட்டத்தினை நிறைவேற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் கூறினார். நாட்டு மக்களை பார்க்க மாட்டாங்க திமுக. அதே ஸ்டாலின் அவர்களே, மக்களை இந்த முறை ஏமாற்ற முடியாது. 2019 எண்ணி பாருங்க, இதே வேலை தான் அப்ப செஞ்சார். அந்த வாங்கின மண்ணில் எங்க போச்சு? ஒன்னும் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மேற்கு மண்டல விவசாய சங்கங்களின் கோரிக்கை மாநாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய ஸ்டாலின் புதிய வேளாண் சட்ட விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சித்தார். நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி ஓமலூர் பகுதிகளில் தொடர்ந்து அதிமுகவினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் டிஜிட்டல் பேனர்களை வைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் வகையில் பேனர்கள் வைக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக புகார் தெரிவிக்கின்றனர். நிகழ்ச்சி முடிந்த நிலையிலும் பேனர்கள் அகற்றப்படாமல் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கேரளாவில் 17 வயது பள்ளி மாணவியை கொலை செய்த வழக்கில் கொலையாளி என சந்தேகப்படும் மனு என்பவரின் வீட்டிலிருந்து அவர் எழுதிய கடிதத்தை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். அந்த கடிதத்தில் தான் ரேஷ்மாவை பல வருடங்களாக காதலித்து வருவதாகவும் சில நாட்களாக அவர் தன்னிடம் சரியாக பேசவில்லை என்பதால் அவரை கொலை செய்வேன் என்றும் கொலை செய்த பிறகு தன்னையும் யாரும் பார்க்க முடியாது என்றும் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சென்னை திருமங்கலம் பாடிக்குப்பம் பகுதியில் ராஜா என்பவர் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை ஆட்டோவில் வந்த கும்பல் ஒன்று வழிமறித்து தாக்குதல் நடத்தி பணம் மற்றும் செல்போனை பறித்துவிட்டு தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பாடி சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன், கூட்டாளிகள் சுலைமான், முகேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த நொச்சினி ஊராட்சியில் மலைப்பகுதியில் அமைந்துள்ள காப்பூர் கண்டிகையில் இருளர் இன மக்கள் உட்பட 150 மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நொச்சிலியில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். தங்கள் பகுதியில் ரேஷன் கடை திறக்க வேண்டுமென கடந்த 10 ஆண்டுகளாக அரசிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கடந்த 3 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வாங்குவதை நிறுத்தியுள்ளனர். இதனிடையே திருத்தணி பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலை நொச்சிலி பகுதியில் 100 பெண்கள் குடும்ப அட்டைகள் ஒப்படைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் இறங்கி வந்து எங்களுக்கு ரேஷன் ஷாப் அமைக்கல என்றனா நாங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் சிவியரா ப்ரொடெஸ்டும் பண்ணுவோம், எலெக்ஷன் வந்து பாய்காட் பண்ணுவோம். எம்எல்ஏ எந்த யார் வந்தாலும் எங்க ஊர்ல வந்து அலோ பண்ண மாட்டோம், ஓட்டு கேட்கறதுக்குமே நாங்க ஓட்டே போட மாட்டோம். இதனால வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்ன்ட்டு கலெக்டரையும் எல்லாரையும் கேட்கிறோம். யானைகள் நலவாழ்வு முகாமில் பங்கேற்றுள்ள கோவில் யானையை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய யானை பாகன் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டி என்னும் இடத்தில் தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படும் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாம் கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஜெயமாலியதா யானையை பாகன் மற்றும் அவரது உதவியாளர் அடித்து துன்புறுத்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இந்து அறநிலையத்துறை முதல் நடவடிக்கையாக யானை பாகன் வினில்குமார் என்கிற ராஜனையும் அவரது உதவியாளரான சிவபிரகாசம் என்பவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் வன உயிரினமான கோவில் யானையை துன்புறுத்தப்பட்டதால் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் இருவரிடமும் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நடைப்பயிற்சிக்கு அழைத்து சென்றபோது பாகனின் உத்தரவிற்கு கட்டுப்பட மறுத்து குறும்புத்தனம் செய்ததாகவும் அழைத்து வந்த பின்னர் மீண்டும் கட்டி வைக்க முயன்றபோது ஒத்துழைக்க மறுத்ததாகவும் அதனால் அடித்ததாகவும் வனத்துறையினர் விசாரணையில் இருவரும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து வன உயிரின சட்டப்படி இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் கோவையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாஜிஸ்திரேட் உத்தரவின்படி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தொரப்பாடி பகுதியில் 2ஆம் ஆண்டு இறுதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளுக்கு 35,000 ரொக்கம், பீரோ, எல்இடி டிவி, மின்சார அடுப்பு உள்ளிட்டவைகளை பரிசாக வழங்கி அப்பகுதி மக்கள் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் 20 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெரிய குத்தகையில் இலங்கைக்கு கடத்திச் செல்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 90 கிலோ எடையுள்ள கஞ்சாவை நாகை கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 3 மூட்டைகளில் இருந்த 90 கிலோ எடையுள்ள கஞ்சாவின் மதிப்பு 900,000 ரூபாய் என கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வீரசிங்கம்பேட்டையில் அம்மா மினி கிளினிக்கை மாநிலங்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கிராமத்தில் உள்ள மக்கள் விழிப்புணர்வோடு வரும் காலத்தில் கிளினிக்கை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பயணிகள் ஓய்வு அறை மற்றும் டிக்கெட் கவுண்டர் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் விஜயகுமார், ரயில்வேத்துறை அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழாவில் குடைவரி வயல் தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் சுவாமியும் அம்பாளும் தனித்தனி சப்பரத்தில் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இவ்விழாவில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கும்பக்கரை, சோத்துப்பாறை அணை, முருகமலை, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பருவம் தவறி மழை பெய்து வருகிறது. இதனால் பெரும்பாலான விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் மாமரங்களில் மாம்பூக்கள் பூத்துள்ள நேரத்தில் அவை பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மா விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆற்று மணலை திருடி வந்த அரசந்தம்பட்டியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரை போலீசார் கைது செய்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரை இயற்கை வளங்களை அழித்து நீர்வளத்திற்கு கேடு விளைவிப்பதாக குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் மணல் திருட்டில் ஈடுபடும் நபர்களுக்கு ஓர் எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சேதுராஜபுரத்தில் 18ஆம் படி கருப்பசாமி கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய 3 திருடர்களை பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் கமுதியைச் சேர்ந்த செல்வம், அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் முத்துக்குமார் என தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரின் முக்கிய வீதிகளில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் கலந்து கொண்டு தேர்தல் பரப்புரை செய்தார். மேலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் சட்டவிரோதமாக மது அருந்த அனுமதி அளித்ததாக 6 விடுதி மேலாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக மது விற்பனை, மது அருந்த அனுமதி அளித்தல் மற்றும் புதிய நபர் வருகை குறித்து காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டர் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு மாலை அணிவித்து, நெற்றியில் சடலத்திற்கு காசு வைப்பது போல் சந்தனம் பொட்டு வைத்து பாடை கட்டி ஊர்வலமாக நடந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புதிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறை, குடித்தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை மற்றும் புதிதாக கட்டப்பட்ட வியாபார கடைகளும் ஒதுக்கீட்டு பிரச்சினையால் திறக்கப்படாமல் உள்ளது. இதற்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து பிரச்சினைகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரூராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காரணிப்பேட்டையில் சென்னை மதுவிலக்கு புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் அங்குள்ள கிடங்கு ஒன்றில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 530 கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 18,000 லிட்டர் தடை செய்யப்பட்ட எரி சாராயத்தை போலீசார் கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.